அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பேச போறேன் அப்படின்னா, பட்டாசு வெடிக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச போறேன். அதனால் அந்த காணொலி அனைவரும் முழுசா பாருங்க. நிச்சயமா இந்த காணொலி சிலரை கோபப்படுத்தலாம், சிலரை வருத்தப்பட வைக்கலாம், மகிழ்ச்சியடையும் வைக்கலாம். அதனால் இந்த காணொலி அனைவரும் முழுசா பார்க்கணும். யார் இந்த காணொலியை பார்த்து கோபப்பட்டாங்களோ அவர்கள் இந்த காணொலியோட முடிவில் மாறுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நம்புறேன். அதனால் அந்த அனைவரும் இந்த காணொலியை முழுசா பாருங்க. அடிப்படையில் இந்த காணொலி நான் பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பட்டாசு வெடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீங்குகளை நம்ம பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த காணொலியை நான் நிச்சயமாக பேசுகிறேன். அதனால் யாரும் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடிப்படையில் பல காரணங்களுக்காக வந்து பட்டாசுகள் வெடிக்கிறாங்க. என்னென்ன காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா, அரசியல் கட்சிகள் தேர்தலில் ஜெயிச்சா பட்டாசு வெடிக்கிறாங்க. நடிகர்கள், அதாவது தமிழகத்தில் முன்னணி நடிகர்கள் விஜய், சூர்யா, அஜித், கமல், ரஜினி போன்ற நடிகருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க. அப்போது அதனால் நிறைய தீங்குகள் ஏற்படுது. என்னென்ன தீங்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு. மூன்றாவது விஷயங்கள், பறவைகளுக்கு கண்டிப்பாக அது தீங்கு ஏற்படுத்தும். பறவைகளுடைய வாழ்க்கை முறைக்கும் நிச்சயமாக அது தீங்குகள் ஏற்படுத்தும். காற்று மாசுபாடு, ஏன்னா ஏற்கனவே புவி வெப்பமயமாதல் காரணமாக நிறைய தீங்குகள் ஏற்பட்டிருக்கு. கடலில் வாழக்கூடிய சில விலங்குகள் கூட அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஓசோன் படலம் கூட பாதிச்சுட்டு இருக்கு புவி வெப்பமயமாதல் காரணமாக. என்ன பட்டாசு வெடிச்சு என்ன தீங்கு நடக்குது அப்படின்னா, இதில் நிறைய கந்தக புகை நிச்சயமாக வளிமண்டலத்தை பாதிக்குது. அதனால தான் இந்த ஓசோன் படலம் பாதிக்கு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுதான் அறிவியல் உண்மையும் கூட. மூன்றாவது விஷயம், நீர் மாசுபாடு. ஒரு தீபாவளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தீபாவளினே நம்ம நிறைய பட்டாசு வெடிக்கிறோம். அப்போ வெடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் நிறைய கம்பி மத்தாப்பு, அந்த சரவெடி போன்ற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பட்டாசுகள் நம்ம வெடிக்கிறோம். அதனால் அதோட கழிவுகள் நிறைய வரும். அது பட்டாசு காகிதம், அந்த கம்பி நிறைய வரும். இதெல்லாம் என்ன ஆகும், திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுதுன்னா அடிச்சுட்டு போய் ஆற்றுக்கு தான் அது நிச்சயமாக போகும். ஆற்றுக்கு போனால் என்னாகும், நிச்சயமாக அந்த தண்ணி நாம் தான் பயன்படுத்துகிற, அதில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் அந்த தண்ணீரை சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் மற்ற உயிர்களுக்கும் நிச்சயமாக தீங்கு ஏற்படும். அதனால தான் பட்டாசு வெடிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பறவைகளுக்கு என்ன தீங்கு எடுப்புறது, பறவைகள் மரங்களில் தான் வாழுது, நிச்சயமாக அதோட சத்தம் நிச்சயமாக பறவைகளுக்கு தீங்கை ஏற்படுத்தும். வேடந்தாங்கல், வேட்டங்குடி போன்ற பகுதிகளில் இருக்க வாழக்கூடிய மக்கள் பார்த்திங்க அப்படின்னா, அந்த பறவைகள் சரணாலய சுற்றுவட்டார பகுதிகள் பட்டாசு வெடிக்கிறது இல்லையா, அந்த பறவைகளுக்கு அது தீங்கு அப்படிங்கிறனால. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நான் இருக்கேன், நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, உங்கள் காதுகிட்ட வந்து சத்தம் போட்டால் உங்களுக்கு என்ன ஆகும், எரிச்சல் அடைவீங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த பறவைகளுக்கும் அது எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால தான் அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் அந்த காலையில் நான் பேசுகிறேன், பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த தவறை நான் செய்யலையா? நிச்சயமாக நானும் செஞ்சுருக்கேன். சின்ன வயசில் நானும் பட்டாசு வெடிச்சிருக்கேன். ஆனால் பட்டாசு வெடிக்கிறது மூலமாக காற்று மாசுபடுது, பூமிக்கு தீங்கு அப்படிங்கிறத யாரும் எனக்கு சொல்லலை. அப்போ அதனால் நான் அந்த வேலையை செஞ்சேன். இப்போது நான் வளர்ந்ததுக்கப்புறம் நானும் அதை உணர்ந்துட்டேன். நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, அப்புறம் நான் திருந்திட்டேன். அதனால தான் உங்களுக்கு அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் ரொம்ப மிகப்பெரிய விஷயம் நமக்கு கேடு என்னென்னா, பண விரயம்ங்கிறது நிறைய விஷயங்கள் நமக்கு அதிகம்தான். நிறைய இப்போ ஒரு 1000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம், ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வேலைக்கு போய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா, ஒரு 800 ரூபாய் 700 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி நம்ம வெடிச்சுட்டு போனோம்னா என்னாகும், பூமியும் மாசுபடும், நமக்கு பணம் வெட்டியாக ஒரு புகை தான் நமக்கு அங்கே போகும். நம்ம காசு கறியாகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த பட்டாசு வெடிக்கிற விஷயத்தில் நடக்குது. அதனால் தயவு செஞ்சு யாரும் பட்டாசு வெடிக்காதீங்க. உங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது, பறவைகளை பாதிக்கக்கூடாது, பூமியும் நல்லா இருக்கணும் அப்படின்னா பட்டாசு வெடிக்காதீங்க. இது நான் வைக்கக்கூடிய வேறு வேண்டுகோள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர். அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது, பட்டாசு தொழிலை நம்பி சில பொதுமக்கள் வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேறு தொழில் தெரியாது, அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க, அப்போ அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் வந்து நிறைய பேர் படிச்சிருக்கலாம். அந்த குடும்பத்தில் படித்தவங்களுக்கு ஒரு அரசு தான் வேலை ஏற்படுத்தி தரணும். அவங்களுக்கு வேறு ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கணும், அந்த வேறு ஒரு தொழிலை செய்யணும். நிறைய இடங்களில் சிவகாசி போன்ற பகுதிகளில் வந்து பட்டாசு ஆலை வெடித்து மனித உயிரிழப்புகள், வெறும் பறவைகளும் மனித மற்ற மனிதர்களின் பண தேவை குறையிறதோ அந்த மாதிரி கிடையாது, மனித இழப்புகளே போயிடுது, உயிரே போயிடுது. அப்போ அந்த தொழில் ஏன் செய்கிறாங்க, வேறு வழி இல்லை, அவங்களுக்கு அந்த ஒரு தொழில் தான் தெரியும், அவங்க வாழ்வாதாரமாக அதில் தான் இருக்குது. சிவகாசி போன்ற பகுதியில் பிரதான தொழிலே பட்டாசு தொழில் தான். அப்போ அவங்களுக்கு ஒரு வேறு மாற்று தொழிலை அமைச்சு கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமை. பூமியை பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், காற்று மாசுபடக்கூடாது, தண்ணீரை பாதுகாக்கணும், இது வேண்டியது தான். ஆனால் அதே சமயம் அதை சார்ந்து வாழக்கூடிய மனிதர்களும் வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியை முழு நோக்கம். அதனால் தயவு செஞ்சு யாரும் பட்டாசு வெடிக்காதீங்க. அதே சமயம்
பட்டாசு வெடிக்கிறவங்க கிட்டையும் இது வெடிக்கக்கூடாது, இது தவறுன்னு எடுத்தும் சொல்லுங்கள். சரி, இப்போது இந்த மாதிரி பட்ட தீபாவளி வருது, பண்டிகைகள் வருது, நியூ இயர், பொங்கல் வருது, யாராவது இறந்துட்டால் கூட பட்டாசு வெடிக்கிறாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அதெல்லாம் எப்படி நம்ம வருத்தம் தெரிவிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா பட்டாசு வெடிச்சுட்டு தான் போகிறாங்க, அப்போ அவங்க இது தவறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்க வெடிக்காமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக வெடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம புரிதல் வைக்கணும், இந்த மாதிரி காடுகள் வந்து மரங்கள் இல்லை அப்படிங்கிறனால காற்று மாசுபடுது, அதே சமயம் இந்த மாதிரி பட்டாசு வெடித்தாலும் காற்று மாசுபாடு ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து அவங்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம சொல்லணும், சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். பட்டாசு வெடிக்காமல் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பட்டாசு வெடிக்காமையே அந்த இறுதி ஊர்வலத்தை நம்ம நடத்தலாம். தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கணும் அவசியம் கிடையாது, கோயிலுக்கு போகலாம், வேறு என்ன விஷயங்கள் செய்யலாம், தீபங்கள் பற்ற வைக்கலாம். ஏன்னா தீப ஒளி திருநாள் தான் நம்ம சொல்கிறோம், அப்போ தீபங்கள் பற்ற வைக்கலாம், அதுவும் தவறு இல்லை. அப்புறம் நடிகர்கள் பிறந்த நாளுக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறாங்க, அரசியல் தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க, அரசியல் கட்சிகள் தேர்தலில் ஜெயிச்சா பட்டாசு வெடிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி வந்து கொண்டாடுறது அப்படின்னா, பலகாரங்கள் வழங்கலாம், கொடுக்கலாம், அந்த லட்டு ஜிலேபி பொதுமக்களுக்கு கொடுக்கலாம், அப்புறம் அன்னதானம் போடலாம், இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்யலாம், தவறு கிடையாது. பட்டாசு வெடித்தாதான் அதை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, பட்டாசு வெடிக்காமலே நம்ம அதை கொண்டாடலாம். இந்த இயற்கை வளங்களை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். பொதுமக்களாகிய ஒவ்வொருவரும் இதை செய்யணும். தயவு செஞ்சு யாரும் பட்டாசு வெடிக்காதீங்க. பட்டாசு வெடிக்கிறதும் 100% தவிர்த்துருங்க. அது மனிதர்களுக்கும் தீங்கு, சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு, பறவைகளுக்கும் அது தீங்கு தான். அதனால் அந்த தவறை செய்யாதீங்க. நீரை பாதுகாக்க, காற்றை பாதுகாக்க, இந்த பூமியை பாதுகாக்க யாரும் பட்டாசு வெடிக்காதீர்கள் என்று சொல்லி என்னுடைய பசுமை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.